வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக வலிகள்னு எடுத்துக்கிட்டால் கை கால் வலிக்குதுன்னு வாங்க, தலை வலிக்குதுன்னு வாங்க, அதை தாண்டி பெரும்பாலானோர் பாதிக்கப்படக்கூடிய வலி, ஆனால் எதனால் வலிக்குது, எந்த இடத்துல வலிக்குதுன்னு கூட சொல்ல முடியாமல் முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த முதுகு வலிக்கிறவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்கே வலிக்குதுன்னு கேட்டால் முதுகு ஃபுல்லாக வலிக்குதுன்னு வாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு கழுத்து பகுதிகளில் ஷோல்டரில் மட்டும் வலி இருக்கும், நடு முதுகில் வலி இருக்கும், இல்லைனா வந்துட்டு அடி முதுகு பகுதி இடுப்பு பகுதியில் வலி இருக்கும் சொல்லலாம். இப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அன்றாட வேலைகள் பார்க்கறது கூட ஒரு பயம் இருக்கும். ஐயோ, குனிஞ்சா நமக்கு வலிக்குமோ, நிமிந்தா வலிக்குமோ, ரொம்ப நேரம் நிந்தா வலிக்குமோ, ஒரு பயத்தோடயே இருப்பாங்க. இந்த வலிகளை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், இந்த வலிகள் எதனால் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவட பாதிப்பினால் ஏற்படக்கூடிய கழுத்து வலியானாலும் சரி, இடுப்பு வலியானாலும் சரி, கை கால்களில் வலிகள் வந்து ஏற்படும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி கூட ஏற்படும். ஸோ இது அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவட பாதிப்பு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு வயது வித்தியாசமே கிடையாது. 18 வயதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அநேக நபர்களுக்கு வந்து இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வந்து இருக்குது. குறிப்பாக 40 வயதை கடந்த பிறகு எந்த ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வயதுலேருந்தே ரொம்ப பைக் ஓட்டுறாங்களோ அந்த மாதிரி ஆண்களுக்கும், அதுமாரி ரொம்ப டெய்லரிங் மாதிரி வேலைகள் செய்பவர்களுக்கும், சிசேரியனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறப்ப கீழே வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க முதுகு தண்டுவடத்தில், ஸோ அந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக 40 வயதிற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வரும். ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, லம்பா ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதுகு தண்டுவடத்தில் அந்த எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெர்டிப்ராஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம், தேய்மானம் ஏற்பட்டிருக்கலாம், அவங்களுக்கு கால்சியம் பற்றாக்குறை இருக்கலாம். ஸோ கால்சியம் பற்றாக்குறை இருக்கிறப்ப எலும்பில் இருந்த கால்சியத்தை யூஸ்வலாக பிளட்டில் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்படுறப்ப அது தேய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு குருத்தெலும்புகளுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும், அது யூஸ்வலாக நீர்ப்பசை உடையது. ஸோ அந்த நீர்ப்பசை வந்து வற்றி போயிருந்தாலும் பிரச்சனையாகும், இல்லை சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உப்பி அளவில் வந்து பெருத்து காணப்படும், அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை ஏற்படும். சிலருக்கு அந்த டிஸ்க் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் என்ன செய்யும், வெளியே நகர்ந்துருக்கும், அந்த மாதிரி இதுலேயும் வலிகள் ஏற்படும். சிலருக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லைனா ரொம்ப வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி ஒரு ரப்பர் டியூப் மாதிரி இருக்கும், ஸோ அது வந்து கிழிஞ்சு போயிடும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழ்வியல் மாறுபாடுகளால், நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஒரு போஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, உட்காரும் நிலை, நடக்கக்கூடிய அந்த நிலைகளை வந்து சரியாக யார் யார் வந்து பாவிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் வரும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதாவது பிறப்பிலருந்தே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கோலியோசஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஷேப் இருக்கும், மேலே பெண்டாக இருக்கும், முதுகு பக்கம் வந்து உள் நோக்கி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்கோலியோசிஸில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த முதுகு தண்டுவடம் சைடில் வந்து வளைஞ்சிருக்கும். யூஸ்வலாக அந்த குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடை நிற்கிட்டு இல்லை சும்மாவே நம்ம நிற்க வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷோல்டர் ஏற்றி இருக்கும், ஒரு ஷோல்டர் இறக்கி இருக்கும். இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிறவியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். மற்ற அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்வியல் மாறுபாடுகளால், நான் சொல்கிற மாதிரி இந்த ரொம்ப பைக் ஓட்டுறது அந்த மாதிரி விஷயம். பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாக் அப்சார்பர்ஸ்னு இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக்காக செக் பண்ணணும். ஏன்னா இன்று அந்த வயதில் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. இன்றைக்கி இருக்க இளைஞர்கள்லாம் பைக் ஓட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க போஸ்டரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், உட்காந்துட்டு கீழே முன்னாடி ரொம்ப தாழ்ந்து பின்னாடி ரொம்ப உயரமாக, ஸோ அந்த மாதிரி ஓட்டுறப்ப இப்போ அவங்களுக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக அதோட பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 40 வயதிற்கு மேலே வந்து இருக்கும். சராசரியாக ஒரு 100 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 65 நபர்களுக்காவது வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ முன்னாடிலாம் நம்ம முதுமக்கள் தாழி அப்படின்னு வந்து நம்ம இப்போ கேள்விப்படுறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வயதாகும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா அந்த டிஸ்கெல்லாம் குறையுது, தேய்மானமாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த முதுகு தண்டுவடம் வந்து வளைய ஆரம்பிக்கும். ஸோ அவங்கள அதை வளைச்சி அதுக்குள்ளே வந்து உட்கார வச்சு அந்த முதிர்ந்த நிலையில், இதுங்கிறது எப்படின்னா ஒரு 90 வயதிற்கு மேலே, ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு 45 வயதிற்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கூன் போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன காரணம்னா இந்த முதுகு தண்டுவட பாதிப்புகள். இன்னும் சிலருக்கு வந்து தெரியறதில்ல, சில பேர் சொல்லுவாங்க தொடர்ந்து எனக்கு வந்து பிபி ஜாஸ்தியாக இருக்குது, கழுத்து வலி இருக்குது, தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பிபிக்கே மாத்திரை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவடம், இந்த எலும்பு தேய்மானமோ டிஸ்க் பல்ஜோ இருக்கும். ஸோ அந்த பல்ஜ் இருக்கிறப்ப அங்கே இருக்க தசைகள் வந்து பாதிக்கப்படும், இருதயத்திலிருந்து மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து கம்ப்ரஸ் ஆகும், இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிபி, அந்த மாதிரி பிரச்சனைகளை பிபி நார்மலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம பிபிக்கு அங்கே மாத்திரைகள் எடுக்கிறத விட என்ன காரணம்
இந்த டஸ்க் டிஸ்க் இம்பல் பல்ஜ் ஆயிருக்கா பார்த்து அதற்கேற்றவாறு வந்து வைத்தியம் எடுக்கணும். அது மாதிரி இடுப்பு வலி, சில பேர் சொல்லுவாங்க பாதை எரிச்சல் இருக்குது, அப்புறம் பின்னோக்கி வலி இருக்குது, ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஊசி குத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கால் அந்த ரெண்டு பெருவிரல் இருக்குது பார்த்தீங்களா, பெருவிரலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே வந்து ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவடத்தில் குறிப்பாக இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த டெஸ்க் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ். ஒன்று, அது தேய்மானத்தால் இருக்கலாம், இல்லை நீர் குறைந்து போயிருக்கலாம், இல்லை வீங்கி போயிருக்கலாம், இல்லை இருக்கும் இடத்தை விட்டு நழுவி இருக்கலாம். நழுவும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து அழுந்தப்படும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தை அப்படியே ஒரே பொசிஷனில் வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அந்த வளைவு வந்து ரொம்ப குறைஞ்சி போடுறது. ஆனால் நாட்பட அவங்க அதை வந்து திருப்ப முடியாமல் அந்த மாதிரி இது பண்ணுறது. டக்குன்னு எங்கேயாவது போய் இடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பேரலைசைஸே, அதாவது கை கால்கள் வராமல் அப்படி போகக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். ஆனால் இது முற்றிய நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆரம்ப காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமது வர்ம சிகிச்சை உள்ளூர வந்து மருந்துகள் எடுக்கலாம். இது வந்து இந்த வர்ம சிகிச்சை உள்ளுக்கு மருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட நிலை தான். ஆரம்ப கட்ட நிலையில் நம்ம கரெக்டாக பார்த்து ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் மெடிசன் எடுத்துகிட்டு சில எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு வாழ்வியல் முறையை மாற்றினாலே போதும், கண்டிப்பாக இந்த முதுகு தண்டு பாதிப்புலேருந்து நம்ம 100% வெளியே வந்துடலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொன்னீங்க வயதானவர்களை தாண்டி இப்போ 18 வயசு கிராஸ் பண்ணவங்களுக்கு கூட இந்த வலிகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே போல் வந்துட்டு தலைவலி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கால் வலி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியாக அவங்க வந்துட்டு வலி மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கிட்டே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வரும்போது அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்ஸ்டன்ட் ரிலீஃப்ன்றது வந்துட்டு நிச்சயம் தற்காலிக தீர்வு இல்லாமல் ஒரு லாங் டேர்மாக தீர்வு தரதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஐடென்டிஃபை பண்ணி வருவாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு வந்து ரொம்ப நாள்பட்டு தலைவலி இருக்குது, ஒன்று அவங்க நினச்சிக்கிறது வந்து பிபி ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைன்னா மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம நாடிகளையும் பரிசோதித்து அவங்கள ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கழுத்தில் அந்த எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னு, தேய்மானமோ இல்லை டிஸ்க் பல்ஜோ இருக்குது. நார்மலாக அவங்கள நாளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வீட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நமது தாடை இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம தாடையை வந்து கீழே தொட வச்சு பார்க்கணும். ஸோ தொட வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஏதாவது பின்னாடி இழுக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, இல்லை இங்கே வலிகள், ஏன்னா எல்லாருக்கும் இந்த இடத்துல தான் வலிகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பு பகுதியில் மேல் பகுதி முதுகு தண்டுவடம் முதுகு பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல கூட வலி இருக்கலாம். சிலருக்கு டாக்டர்ஸ் நாங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இடது பக்கம் மட்டும் வலி இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இடது கையில் இங்கேருந்து மார்பிலேருந்து வலி பரவுச்சு அப்படின்னா நம்ம இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு ஹார்ட் அட்டாக்கோ கார்டியாக கரஸ்டோ அப்படின்னு நினப்போம். ஆனால் அவங்களுக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட வலி. ஸோ எந்த நிலையில் வந்தாலும் ரொம்ப முற்றிய நிலையில், அதாவது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிபி ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபி கிருமியானது வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டவடத்தை பாதிக்கும். ஸோ அதுலேயும் மோஸ்ட் ப்ராப்ளி இதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வர்றதும் இல்லை ரொம்ப வந்து டேர் ஆகி போய் ரொம்ப கம்ப்ரெஷன் ஆகி ஒரு எலும்பு அந்த கீழே இருக்க அந்த டிஸ்க் போய் ஒரு எலும்புக்குள்ளே இன்னொரு எலும்பு வந்து இறங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம வர்ம சிகிச்சை பண்ண முடியாது, மருந்துகளும் உடனே பலனளிக்காது. ஸோ அதை தவிர மற்ற எந்த நிலைகளில் வந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முதுகு தண்டுவடத்தையும் நம்ம வந்து சரி பண்ணிடலாம். பெயின் ரிலீஃப், இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அப்படிங்கிறதும் வர்ம சிகிச்சையில் கண்டிப்பாக நம்ம கொடுக்க முடியும். ஓகே ஃபைன். அதே போல் இந்த முதுகு தண்டு வட்டத்தில் பிரச்சனை ஏற்படும் போது சின்ன பசங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுங்காக உட்காரதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வயதானவர்களுக்கு பிரச்சனை ஆகும்போது எலும்பு தேய்மானம் சொல்லிட்டு இந்த போஸ்டர் எப்படி உட்காரணும், உட்காரதை நம்ம எப்படி ஃபாலோ அப் பண்ணணும், இது மாதிரி ஃபஸ்ட்டு வலி வரும்போது இதுதான் இதற்கான வழின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் இங்கே போஸ்டர் தான். இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய கால சூழ்நிலை ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் தான். ஏன்னா மொபைல் ஃபோனை பார்க்குறப்ப நம்மையும் அறியாமல் நம்ம என்ன செய்கிறோம், ஒன்று உள்ளது பண்ணிட்டு இருக்கிறது. பல பேர் பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டே, குறிப்பாக வந்து பெண்கள் எல்லா வேலையும் செய்வாங்க, செஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் வரப்போ போய் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாடகமோ இல்லை ஒரு பாடலோ என்ன பண்ணுறது பெட்டில் ஒரு புறமாகவே படுத்துட்டு பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்க எந்த சைடு படுக்கிறாங்களோ அந்த சைடு மட்டும் அவங்களுக்கு கழுத்து வலி கை வலி அதிகமாக வர ஆரம்பிக்கும். ரொம்ப நேரமாக ஃபோன் பேசுகிறது, ஃபோன் எந்த பக்கம் வச்சுட்டு பேசுகிறாங்களோ அப்படி நம்ம ஒரு சைடு ரைட்டில் சாஞ்சாலோ சரி லெஃப்டில் சாஞ்சாலோ சரி அந்த சைடு மட்டும் ரொம்ப நேரம் இருக்கப்ப அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி சிஸ்டமில் உட்காடுறவங்க எப்பயுமே நிமிர்ந்து உட்காந்து அந்த வியூவை வந்து அந்த ஸ்க்ரீனோட வியூவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதை விட்டு ரொம்ப அப்படியே ஃபார்வேர்டாக வந்து லீன் பண்ணக்கூடாது.
யாராக இருப்பினும் எந்த தொழிலாக இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரத்திற்கு மேலே ஒரு இடத்துலையே கண்டிப்பாக உட்கார்ந்து வேலை செய்யக்கூடாது. ஸோ உட்கார்ந்த இடத்துலயே சின்ன சின்ன எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்கணும். எந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்து ரொட்டேஷன், ஸோ இந்த தாடையிலிருந்து இப்படி கொண்டு வந்து இது ஒரு 5 முறை, அப்புறம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரி ஷோல்டர் ரொட்டேஷன் இந்த மாதிரி, அது மாதிரி இந்த மணிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொட்டேட் பண்ணுறது, எல்போ ஜாயிண்ட் இதெல்லாம் ரொட்டேட் பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட கால நேரத்தில் அந்த மாதிரி போன விஷயம் வந்து திருப்பி அலைன்மெண்ட் வந்து சரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் எந்த வேலை செய்கிறவங்கனாலும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சிசேரியன் இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா, தேய்மானத்தை விட அதிகம் வர்றது வந்து என்னென்னா, அந்த அந்த டிஸ்கில் இருக்க அந்த நீர்த்துவம் குறையிறது தான். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க போதுமான அளவு வந்து பார்த்திங்கன்னா நீர் எடுத்துக்கிறதுக்கல. ஸோ அவங்க டீஹைட்ரேட் ஆகக்கூடிய நிலையிலேயோ இல்லை வேலையே செஞ்சிட்ருக்குது தண்ணி குடிக்கிறதுல, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறதே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களாம் நிறைய தண்ணீர் குடிக்கணும். அதுக்காக தாகம் இல்லாமல் தண்ணீர் குடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. எடுத்துக்கொள்ளக்கூடிய இப்போ நம்ம பழங்கள் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கணும். உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடியது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீராதாரம் அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். காய்கறிகளும் அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறது இல்லை டிஸ்க் ட்ரைனஸ் ஆகிருக்கிறது வெகுவாக குறையும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம் மேடம், நான் சுபா பழனில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சுபா, இது யாருக்கான கேள்விமா? இது வந்து என்னோட ரெண்டு பசங்களுக்காக நான் ரெண்டு டவுட் கேட்கணும் மேடம். ஒண்ணு 10 வயசு பையன், இன்னொன்னு 4 வயசு பையன் மேடம். ஓகேமா, அவங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் மேடம். மேடம், என்னோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு 10 வயசு ஆயிடுச்சு மேடம். அவனுக்கு ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி அவனுக்கு ஒரு மாதிரி வேர்க்கு ஒரு மாதிரி பொறிப்பொறியா வந்துருது. 2 நாள் 3 நாள் வெயில போய் நின்னா சரியாயிடுது மேடம், திரும்ப எகெயின் அந்த பொறிப்பொறியா வந்துருது. அது எகெயின் என்ன வந்து இச்சிங் மாதிரி ஆரம்பிச்சு புண்ணாகி புண்ணு வந்து தழும்பாயிடுது மேடம். ஓகே, எவ்வளவு காலமா இருக்கு? எல்லா சீசன்லயும் இருக்கா அவருக்கு? எஸ் மேடம், எல்லா சீசன்லயுமே இருக்கு மேடம். அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து நிறைய ஸ்கின் டாக்டர்ஸ் வரைக்கும் நிறைய பாத்துட்டு இருந்ததா? நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் அந்த குழந்தைகள் ஒரு 18-19 வயது இருக்கிறவங்களுக்கு கூட வரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்மளை தாக்கியிருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சிம்டம்ஸை உடனே குறைப்பதற்காக ஏதாவது மாத்திரைகள் போட்டிருப்போம். ஸோ அதனால நம்மளோட அந்த இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஜி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 100க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அளவுகள் இருக்கும். என்ன காரணம்னா, இந்த மாதிரி இருக்கப்ப குறிப்பாக இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பொறிப்பொறியாக வந்துட்டு அந்த பின்னாடி வந்து பிளாக்கிஷாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்கள் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி இருக்கும். வீட்டு அருகாமையில் அந்த கொசு கடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த தடிப்புகள் ஏற்படும். ஆனால் இந்த இம்யூன் சிஸ்டமும் ரொம்ப வீக்காக இருக்கப்ப அந்த ஒரு இடத்துல இது பண்ணாலும் அது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ வேர்க்கூறு வந்த மாதிரி பொறிப்பொறியாக வரும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்காது, எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம எந்த பக்கம் வெளியே தெரியுதோ, கை, 2 கை, கால், பாதம், முகம், கழுத்து, அதுமாதிரி சட்டை போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டை மறைக்காத அந்த பாகங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டான்சிலும் இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன காரணம் அப்படின்னா, இவரோட அந்த லங்ஸோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, யூஸ்வலாக பூண்டு தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. யூஸ்வலாக நான் ப்ரிப்ரேஷன் நான் சொல்லியிருப்பேன், அந்த பூண்டு தேனை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி நைட்டு அவங்க உள்ள அந்த தொண்டையில் வந்து அந்த உள்ள இருக்கு பார்த்திங்களா அந்த டான்சில் இது, அதில் வந்து தடை விடுங்க. இல்லை அந்தளவுக்கு முடியல, குழந்தை கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ml இல்லைனா 3 ml வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க, டெய்லி நைட்டு வந்து கொடுங்க. கொடுத்துட்டு வெந்நீர்லாம் எதுவும் குடிக்க வேண்டாம். ரொம்ப நேரம் கழித்து அம்மா காரமாக இருக்குன்னு சொன்னார்னா மட்டும் வெந்நீர் குடிக்க கொடுங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் உள்ளுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஐஜிஇ எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
நூறுக்கு கீழே இருந்ததுன்னா ஒன்றும் தேவையில்லை, இதை மட்டும் கொடுத்துவாங்க. இந்த டான்சில் நல்லா இம்ப்ரூவ் ஆக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வந்து சரியாக போயிடும். குப்பை மேனி எந்த இடத்துல பலன் அளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்திருக்கு, ஏதோ ஒரு என்ன சொல்கிறது பூஞ்சை தொற்று வந்திருக்கு, இல்லை இந்த சொறி சிறங்கு இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேனி மிகுந்த பலன் தருமே தவிர, உள்ளேருந்து நம்ம கொண்டு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளத்தில் குப்பை மேனி கண்டிப்பாக அந்தளவுக்கு பலன் அளிக்காது. ஐஜியை 100க்கு மேலே இருந்ததுன்னா உங்கள் பையனை அழைச்சிட்டு வந்து நேரில் பாருங்கள். சின்ன பையனுக்கு என்ன டவுட்மா? ரெண்டாவது பையனுக்கு இப்ப 4 வயசு ஆகுதுங்க மேடம். அவன் பேச ஆரம்பிச்ச புதுசுல நல்லா தெளிவா கடகடன் பேசிட்டு இருந்தான். 2.5 வயசுல ஸ்கூலுக்கு சேர்த்து அப்புறம் 3 மந்த்ஸ்ல வந்துட்டு அவனுக்கு ஸ்டாப் பண்ணி வெளியில வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா அவனுக்கு பேச்சுல வந்து கொஞ்சம் ஸ்டக்காக ஆரம்பிச்சிருச்சு மேடம். ஒரே லெட்டரே வந்து ரிப்பீட் பண்ணி தான் வந்து ஒரு சென்டென்ஸ் அவனால கம்ப்ளீட் பண்ண முடியுது. இது திடீர்னு இந்த மாதிரி மாற்றங்கள் எதனாலன்னு எனக்கு தெரியல. அதாவது திடீர்னு இந்த ஃபீவர் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரல? அந்த ஒரு ஷார்ட் டூரேஷன்ல பையனுக்கு ஃபீவர் எதுவும் வரல? இல்ல குழந்தையோட கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேசணும். எந்த அதாவது சில சமயம் ஃபீவர் வந்தது அப்படின்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் ரொம்ப ஒரு 1 or 2 degrees ஃபாரன்ஹீட்க்கு மேல போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சமயம் குழந்தைகளுக்கு வந்து அந்த பேச்சு பாதிப்பு செல்கள் வந்து கொஞ்சம் இதாகும், ஸோ பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு வெளியே ஒரு இதுக்கு சூழ்நிலைக்கு போயிட்டு திருப்பி வந்தப்போ தான் இந்த மாதிரி இருக்கான்னா, அந்த இடத்துல வீட்டில் இருக்கப்போ குழந்தை நான் ரொம்ப ஃப்ரீடமாக இருந்திருப்பார். சின்ன குழந்தை வேற, நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு இருந்திருப்பார். ஆனால் நீங்கள் ஒரு பிளே ஸ்கூல்லையோ போய் விடுறப்ப அங்கே கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இங்கே ஓடாத, இங்கே உட்காரு, இது பண்ணு அது பண்ணு அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைக்கு வந்து அது ஒரு மன அழுத்தமாக இருக்கும். அவன் வந்து சொல்ல பேச ஃப்ரீயாக நினச்சதை இப்போ வீட்டில் நம்ம முன்னாடியெல்லாம் பேசுகிறப்ப நம்ம அதை கேட்டு சந்தோஷப்படுவோம், கை தட்டுவோம், அந்த விஷயம் அந்த குழந்தைக்கு அங்கே கிடைக்காது. அந்த மன அழுத்தத்தின் காரணமாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு வந்து போயிருப்பான், டிப்ரெஷனுக்கு போயிருப்பான். ஸோ அதனால தான் அவனுக்கு அந்த ஒரு தடுமாற்றம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நான் அதை இப்போ வெளியே கொண்டு வந்துட்டீங்க. இப்போ மோஸ்ட் ப்ராப்ளி லாக்டவுன்லேருந்து ரிலீஸ் ஆச்சு. இனிமேல் நல்லா பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுத்து அவனுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். மோட்டிவேட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து சரியாயிடும். ஓகே நீ நல்லா இப்போ பண்ணுற அப்படி இப்படின்னு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள், நீ தான் சூப்பர் அப்படின்னு சொன்னாலே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். தன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இனிமேல் இந்த தடுமாற்றம் இல்லாமல் வந்து இருப்பார். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து திருப்பி போய் வந்து ஸ்கூலிங்க்கு அனுப்பாதீங்க. இன்னொரு ஸ்கூலிங்க்கு அனுப்புகிறப்ப நீங்கள் அந்த குழந்தைக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து இது பண்ணுங்கள். அங்கே என்ன நடந்தாலும் நீ வந்து எங்கிட்ட சொல்லு அப்படின்னு. ஏன்னா நமக்கும் தெரியாமல் பல விஷயம் குழந்தைகளுக்கு வெளி உலகத்தில் வந்து நேரலாம். வெளியே என்ன நடந்தாலும் வந்து அம்மாட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் குழந்தைகிட்ட சொல்லுங்கள். வேறு இதற்கு மருத்துவம்னு ஒன்றும் தேவையில்லை, கான்ஃபிடென்ட் மட்டும்தான் குழந்தைக்கு தேவை. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தங்கராஜ் பேசுகிறேங்க, தருமபுரி மாவட்டத்தில் பேசுகிறோம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்காக தான். உங்கள் வயசு? 46. ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். இது எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருது, இந்த கால் வந்து எரிச்சல் வர மாதிரி இருக்கு, பாதம். ஓகே, டயர்டாவது. ஓகே, இந்த நெஞ்சு வலி இருக்கா, நெஞ்சு எரிச்சல் இருக்கா? நெஞ்சு வலி இருக்கு. இடது பக்கம்? வலது பக்கமா? இடது பக்கம் அதிகமா வருது, வலது பக்கமா லைட்டா வருது. வலது பக்கமும் வருது, இடது பக்கமும் வருது. இது எந்த நேரத்துல அதிகமா இருக்கு? சாப்பிட்ட பிறகு வருதா, இல்ல சாப்பிடுவதற்கு முன்னாடி வருதா, விடிய காலையில வருதா, எப்ப வருது? இது நான் மில்லில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, அதனால அந்த இதுனால எப்போதும் வலிக்கிற மாதிரி இருக்கு. மீடியமா அதிகமா இருக்கிற மாதிரி இல்ல, குறைவா இருக்கிற மாதிரி இல்ல. ஓகே, பாத எரிச்சலும் இருக்கு? ஆமா, பாத எரிச்சலும் இருக்கு. வேற கழுத்து வலி முதுகு வலி இருக்கா? கழுத்து வலி முதுகு வலினா அதிகமா இல்ல, மீடியமா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப அதிகமா தொந்தரவு மாதிரி இல்ல. இந்த நெஞ்சு வலி வர்றப்ப வலி வந்து பாத்தீங்கன்னா கைகளுக்கு பரவுதா, இடது கைக்கு பரவுதா? வலி இடது கைக்கு பரவுறது இல்ல, அந்த மூட்டுல வலிக்கிற மாதிரி தெரியுது. அந்த இடது கை மூட்டு வரைக்கும் போகுது வலி? ஆமா, முழங்கையில வலிக்கிறது தெரியுது. உங்களுக்கு சுகர் பிபி ஏதாவது இருக்கா? இல்ல, சுகர் பிபி எல்லாமே நேத்தா செக் பண்ண நார்மலா தான் இருக்கு. ஓகே, நெஞ்சு வலி வர்றப்ப கிருகிருப்பு, தலையில வேர்க்கிறது, இந்த மாதிரி விஷயம் இல்ல? இல்ல இல்ல, அந்த மாதிரி லைட்டா வேக்குற மாதிரிக்கும் கைட்டா கிருகிருப்பு வர மாதிரி இருக்கு. கிருகிருப்பு வருது, வேர்க்கற மாதிரி இருக்கு, அப்படியே குப்புன்னு வேர்க்கற மாதிரி இருக்கா? ஆமா இருக்குது. ஓகே சகோதரரே, வந்து அதாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாதத்திலயும் உங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கு, இங்க மார்பு பகுதியிலயும் நெஞ்சு பக்கத்துல ரெண்டு பக்கமும் வலிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவட பிரச்சனையில இருக்கு. ஏன்னா குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க மில்ல வேலை பாக்குறீங்க, மிஷின் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வேலைகள் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி முதுகு தண்டுவட பிரச்சனைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை சுத்தல் இருக்கும், கொஞ்சம் குப்புன்னு வேர்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேர்க்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து பார்வை மங்களோ நிலை தடுமாறுதலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் சப்போஸ் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலியானது பரவும். நீங்கள் சொல்கிற மாதிரி கை மூட்டு வரைக்கும் பரவலாம், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை விரல் நுனி வரைக்கும் பரவலாம். ஆனால் அந்த மாதிரி வர்றப்ப உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு மாதிரி காத்தில்லாத இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா 46 வயது அப்படிங்கிறப்ப நீங்கள் அசால்ட்டாக அதை எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வந்து சுகர் நார்மலாக இருக்கலாம், இருந்தாலும் எல்டிஎல் இந்த விஷயம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அருகாமையில் உள்ள மருத்துவரை பார்த்து நீங்கள் கலந்தாலோசிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ரெண்டு பக்கமும் எரிச்சல் இன்னொரு விஷயத்தில் எதில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து புண்கள் ஏதாவது ஏற்பட்டு இருந்தாலும் எரிச்சல் அந்த மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சரில் உங்களுக்கு இருக்கலாம், அதே மாதிரி இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கலாம், இந்த மாதிரி முதுகு தண்டுவட பிரச்சனைகளும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தெலும்பு தேய்மானம் இடுப்பு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பிரச்சனைகள் இருந்தால் தான் இருக்கும். ஆனால் காலம் தாழ்த்தாதீங்க, ஏன்னா 46 வயது அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளான வயது. ஸோ நம்ம எதுவுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியாது, கேட்டான் அந்த மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை மாதிரி தான் நீங்கள் சொல்லக்கூடிய கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ அருகாமையில் உள்ள மருத்துவரை விரைந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை தவிர்த்துடலாம். நன்றி. தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா? நீங்கள் டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. உங்கள் பெயர் என்ன? உங்கள் பேர் என்னம்மா? எங்கள் பேர் வந்து ரீதம்மா. எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஊத்தங்கர. ஊத்தங்கர. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? சரிங்கம்மா. அடி அடிச்சு வயிறு வலி வருது, வாமிட் வருது. அப்போ அப்புறம் வந்து தலை சுத்துற மாதிரி இருக்குது. லோ பிபி ஆயிடுது நேரத்துல. ஓகே, லோ பிபி ஆயிடுச்சுன்னா அப்படியே காது ரெண்டும் அடிச்சுக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுமா. ஓகேமா, இது எவ்வளவு காலமா இருக்கு? ஒரு ஒரு வாரமா இருக்குமா, ரெண்டு வாரமா? இல்லம்மா, ஒரு 5 மாசத்துல இருக்குது. 5 மாதங்களா இது இது மாதிரி இருக்கு? பாதங்கள்ல வீக்கம் இருக்கா? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 9வது மாதம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பெண்களுக்கு வந்து கால் வீக்கம் இந்த மாதிரி விஷயம் வந்து ஏற்படும். ஆனால் தொடர்ந்து வந்து வாந்தி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காதுகளில் வந்து சவுண்டு கேட்குற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ரெண்டு விஷயத்தில் இருக்கலாம். ஒன்று பிபி அதிகமாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூரின் பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்புமின் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை யூரினில் வந்து பார்த்தீங்கன்னா புரதம் வந்து வெளியே போகலாம். இந்த மாதிரி விஷயத்தில் தொடர்ந்து இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் மருத்துவர்கள் இந்த பரிசோதனையெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையினால தான் அவங்க சொல்கிறாங்க அடிக்கடி தலைக்கு குளிக்காத அப்படிங்கிறாங்க. தலைக்கெல்லாம் குளிக்கட்டும், அதனால் ஒரு பிரச்சனைனா தலை குளிச்சிட்டா நல்லா தலையை காய வைக்க சொல்லுங்கள். இந்த கிறுகிறுப்பு மாதிரி இருக்கிறது, வாந்தி வர்றது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் இல்லைனா டிஸ்க் வந்து பல்ஜாயிருக்குது, நீர் குறைஞ்சிருக்குது, இந்த மாதிரி விஷயத்திலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா இந்த 5வது மாதம் ட்ரைமஸ்டருக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் அந்த வயிறு வந்து பெருக்க ஆரம்பிக்கும். பெருக்க ஆரம்பித்து குழந்தை வந்து குழந்தையோட வளர்ச்சியும் ஆகிறப்ப கொஞ்சம் அந்த முதுகு தண்டுவடம் கீழ் நோக்கி இருக்கிறது வந்து பின்னோக்கி வந்து செல்லப்படும். ஸோ அந்த மாதிரி செல்லப்படுறப்ப ஏற்கனவே இவங்களுக்கு கழுத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இங்கே அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கலாம். இப்பொழுதுக்கே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் என்ன பண்ணுங்கள், இரவு நேரத்தில் நல்லா வெந்நீர் இருக்குது பார்த்தீங்களா, வெந்நீரை இடுப்போடு வச்சு வந்து ஊற்றட்டும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக பூங்கற்பூரம் போட்டு சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து இது பண்ணிக்கலாம். அதை மட்டும் கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, கழுத்து பகுதி அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து அந்த முதுகு தண்டுவடம் அந்த சென்டரில் அப்படி கொஞ்சம் நல்லா அந்த ஆயிலை அப்ளை பண்ணி விட்டு கழுத்து பகுதியிலும் அந்த ஆயிலை அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலே மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். ஆனால் இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உப்பு இல்லை இல்லை வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்னா தான் இது இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை டாக்டர்ஸ் வந்து எனக்கு உப்பு அதிகமாக இருக்குது ஆல்புமின் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் சொல்லியிருந்தால் அதற்கு தகுந்த வாக்கில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா இதுவே தொடர்ந்து இப்படி இருக்கிறது அவ்வளோ சரியான விஷயம் இல்லை. இதை ஒரு 1 வீக் பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைனா முதுகு தண்டுவட பிரச்சனை தான். ஸோ அதனால் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அதற்குரிய சிகிச்சை எடுத்துக்கலாம். இல்லை இது பண்ணியும் குறையலை அப்படின்னா திருப்பி நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசிப்பது தான் நல்ல விஷயமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கண்ணம்மா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? மயிலாப்பூர்ல இருந்து இருக்கேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கும் என் வைஃப் ரெண்டு பேருக்குமே. ஓகே, உங்களோட வயது என்ன சார்? என் வயது வந்து 58. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம் சார், சொல்லுங்க. என்ன பாத்தீங்க? இல்ல நீங்க 6 கீழ 5.8 எவ்வளவு இருந்தது? எவ்வளவு இருந்தது அது எனக்கு ஞாபகம் இல்ல. انا பாத்து ஒரு 3 மந்த் ஆச்சு. ஆனா 6 கீழ தான் இருந்தது, நார்மலா இருந்தது. ஆமா ஆமா, டாக்டர் போட்டோ கம்ப்ளீட்லி நார்மலா இருந்தாரு. சரி, ஓகே ஓகே. வேற கால்கள்ல வீக்கம் ஏற்படுதா? அதெல்லாம் எதுவும் இல்லமா. வெரிகோஸ் வெயின் இருக்கா? இல்ல. ஓகே. சோ இடுப்பு பகுதியில் வலிகள் ஏதாவது இருக்கா? இல்லமா. வலியானது பின்னோக்கி அந்த மாதிரி போறது, தொடைக்கு பின்னாடி வலிகள் இருக்கா? நீங்க என்ன தொழில் செய்றீங்க? ஓகே, அதாவது யூஷுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதத்துல மதமதப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு, இந்த மாதிரி காரணங்கள் அப்படின்னா பாதத்திற்கு போகக்கூடிய அந்த நரம்புகள் ரத்த ஓட்டம் சீரா இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அங்கே நரம்புகள் ரத்த ஓட்டம் சீராக இல்லை, அந்த செல்கள் வந்து அங்கே கொஞ்சம் சேதமடையுது, நரம்புகளுக்கும் அந்த இது கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஒரு மதமதப்பு நம்னஸ் அந்த உணர்ச்சி இல்லாமல் போகிறது அப்போ தான் ஏற்படும். வெரிகோஸ் வெயினில் திருப்பி மீறி ரத்தம் ஓடலைனாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சர்க்கரை நோயில் இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த HbA1c சீராக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். HbA1c உங்களுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா அடுத்தது வெரிகோஸ் வெயின், அந்த ரத்த நரம்பு சுற்றி இருக்குது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ அப்போ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அப்போ லம்பா டிஸ்பல்ஜ் ஏதோ போகக்கூடிய நரம்புகள் பாதிப்படைகிறதுனால தான் உங்களுக்கு அந்த பாதத்தில் மதமதப்பு இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்து அதற்கேற்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகிச்சை எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வீட்டிலேயே என்ன பண்ணுங்கள், ஒரு வாரத்திற்கு வெறும் வெந்நீரில் கல்லுப்பு போட்டு பாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிடம் வச்சுருங்க. வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் பாதங்களை நல்லா தொடச்சிட்டு என்ன பண்ணுங்கள், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஸோ இது ரெண்டையும் வந்து சம அளவு கலந்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பாதம் அடிப்பாதத்துலேயும் பாதத்தின் மேலேயும் வந்து பூசுங்க. டெம்பரவரியாக ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து சரியாயிடும். இது பண்ணி எனக்கு கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கு டாக்டர் திருப்பி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது நரம்பு சார்ந்த விஷயம்தான். நன்றி சார். உங்கள் மனைவிக்கான கேள்வியை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கலாம், இணைப்பில் இருப்பீங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த ஃபைப்ராய்டு இருக்குன்னாங்க. ஓகே, அது வந்து வாட்டர் டிஸ்சார்ஜாக ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரெண்டாவது வந்து கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கு. ஓகே, இப்போ இங்க டாக்டர் கிட்ட காமிச்சிருக்கு, இப்ப எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுக்குமே ரிமூவ் பண்ணிருந்தோங்கிறாங்க. கால் பிளாடர்ல ஸ்டோன் எந்த அளவுக்கு இருக்கு, சைஸ் என்ன இருக்கு?
ஒரு 100 இருக்கு ஃபோன் குறிக்கிற மாதிரி இருந்தது சைஸ் வந்து சொல்ற மாதிரி பாத்து உதிரப்போக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கா? என்ன சார் சென்டிமீட்டர் தானே? ஒரே ஒரு ஃபைப்ராய்டு 1.8 × 1.2 சென்டிமீட்டர் சைஸ்ல தான் இருக்கா? ஆமா, இன்னொரு போட்டுக்கா 2.7 × 2. ஓகே, அது ஒரு ஃபைப்ராய்டு சைஸ். அப்புறம் அப்புறம் லெஃப்ட் லேட்டரல் வால் தான் இன்னொரு 4.6 × 2.9. ஓகே, மூணு வால்லியும் இருக்குது. வேற கர்ப்பப்பையோட அளவு எவ்வளவு இருக்கு? ரைட் ஓவரி மெஷர்ன்னு போட்டுருக்காங்க. இல்ல, ரைட் ஓவரி இல்ல, யூட்ரஸ் மெஷர் போட்டுருப்பாங்க பாருங்க. ஒரு 10 சென்டிமீட்டர் இல்ல 12 13 அந்த மாதிரி சென்டிமீட்டர்ல என்ன போட்டுருக்காங்க? 8.4 × 4.8. ஏதோ மாத்திரை போட்டுதான் ஒரு 3 मंथ्स சாப்பிட்டாங்க. அந்த 3 मंथ्स பெரியதே வரல. ஓகே ஓகே ஓகே. சரி, பாப்பா இப்ப வாட்டர் டிஸ்சார்ஜ் ஏவா ஆயிட்டு இருக்கு. வெறும் நீர்வா மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. என்னமா? ஆமா, வெறும் நீரா தான் வந்துட்டு இருக்கு. மாதவிடாய் தூரம் நடும்போது ஹலோ, மாதவிடாய் உதிர போக்கு முடிஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் வெறும் நீராக வருதா? ஆமா ஆமா, அதே மாதிரி தான் மேடம் வருது. ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா, கண்டிப்பாக விளக்கம் தரேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பித்தப்பை கல் பித்தப்பை கல்லுக்கு வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்ம அந்த பித்தப்பையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்த நீர் சுரந்து தேங்கி நிற்கும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறப்ப செரிமானப்படுத்துவதற்கு ஒரு ட்ராக் மூலம் விடும். சரியான செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இந்த ரீஃபைண்டு ஆயில் வந்து எடுத்துக்கிறது, இரவு தூக்கம் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது, மனக்கவலை, இந்த மாதிரி விஷயத்தில் அந்த செரிமானம் முறைப்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தப்பையில் வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். யூஸ்வலாக பித்தப்பை கற்கள் ஃபார்ம் ஆனால் பித்தப்பையே எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த பித்தப்பை கற்களானது மொபைலாக இருந்துச்சு, நகரக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னா, அது போய் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாரை ஒன்று இருக்கும், அதில் போய் அடைச்சிக்கும். அப்போ அது ரொம்ப ரிஸ்க் ஆகும். ஸோ அதை தவிர மற்ற விஷயத்துக்கு கண்டிப்பாக பித்தப்பை கற்களுக்காக நம்ம பித்தப்பையே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிறுநீரக கற்களாட்டம் பித்தப்பை கற்கள் உடனே வந்து கரையக்கூடிய தன்மை இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் கரையும். நம்ம செரிமானத்தை முறைப்படுத்த கண்டிப்பாக அது தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கலாம், பித்தப்பையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து கர்ப்பப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரைன் ஃபைப்ராய்டு வந்து அவங்க மனைவிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, பட் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒன்றே ஒன்று அந்த லேட்ரல் வாலில் இருக்கிறது மட்டும்தான் 4 சென்டிமீட்டர் இருக்குது, பட் ஓவரால் சைஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 8.8, கிட்டத்தட்ட 9 சென்டிமீட்டர். யூஸ்வலாக வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பெண்களுக்கே வந்து 6 லிருந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ 48 வயது பெண்மணி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யூட்ரஸ் வந்து கொஞ்சம் பல்கியாக இருக்கும். இந்த 8 சென்டிமீட்டருங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த உதிரப்போக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த யூட்ரன் ஃபைப்ராய்டில் ஒரு பெரிய ஒரு டாஸ்கான விஷயம். என்னென்னா, நீங்கள் 3 மாத காலம் அந்த மருந்துகள், யூஸ்வலாக ஹார்மோனல் பேஸ்டு மருந்துகள் இது பண்ணுறப்ப அந்த மருந்தோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த ஏன் வந்து ஃபைப்ராய்டு இருக்கவங்களுக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது வெளியே தள்ளப்படணுங்கிறதுக்காக கர்ப்பப்பைக்கு வரக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து அதிகமாக விரிவடைந்து அந்த உதிரப்போக்கை வந்து ஏற்படுத்தி அதை வெளியே தள்ள பார்க்கும். எப்படி நம்ம பாத்திரம் கழுவுவதற்கு அழுக்கு அதிகமாக இருந்தால் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக விட்டு வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு விஷயம்தான் அங்கே நடக்கும். பட் நீங்கள் வந்து இப்போ என்னென்னா, உதிரப்போக்கு அதிகமாக இருக்குன்னு அதை ஸ்டாப் பண்ண வந்து மெடிசன் போட்டிருக்கீங்க. ஹார்மோனல் சார்ந்த மெடிசன் இது பண்ணுறப்ப ஓகே, அந்த 3 மாதமாக பீரியட்ஸும் வராது, உதிரப்போக்கும் வராது. ஆனால் இருந்தாலும் உள்ள அது ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது ஒரு கழிவுகள் தான், நம்ம கர்ப்பப்பைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம அதை அடை போட்டு வச்சிருந்தாலும் இப்போ வந்து என்னென்னா இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் தான் நீர்த்துவமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து நீராக போகும், சிலருக்கு சளமாக போகும், உள்ள பிஐடின்னு சொல்லுவாங்க, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள இருக்கதை வெளியே கொண்டு வர வைக்க வழிகள் பார்க்கணும். அது என்ன வகையான ஃபைப்ராய்டு, சப்மியூக்கஸா சப்சீரஸான்னு பார்த்து அதற்கேற்றவாறு நம்ம சிகிச்சை எடுக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய அளவுக்கு, இந்த ஸ்டேஜில் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஆனால் ரொம்ப அனிமிக்காக போயிட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ ரீசெண்டாக எடுத்த ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள். நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? இருமல் இருமலுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆஸ்துமா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தேன், மாத்திரை சாப்பிடும் போது கேக்கு. ஓகே, மற்ற நேரத்துல அப்படி அந்த இருமல் மட்டும் இருக்கு, எப்பமாவது காய்ச்சல் வரலாம், அது போயிடலாம். இல்ல இல்ல சகோதரரே, உங்களுக்கு வந்து இருமல் மட்டும் இருக்கா இல்ல இறப்பும் இருக்கா? என்ன சார், என்ன மேடம், இருமல் இருக்கு, இருமல் மட்டும் இருக்கா இல்ல வீசிங்கும் இருக்கா? வீசிங் எல்லாம் அவ்வளவு ஒண்ணும் இல்ல, இருமல் மட்டும் தான் நேற்று நேரத்தை இருந்துகிட்டே இருக்கு. இருமல் எவ்வளவு காலமா உங்களுக்கு தொடர்ந்து இருக்கு? சளி வருதா? சளி எல்லாம் இல்ல. இருமல் எந்த நேரத்துல இருக்கு? காலையில எந்திரிச்சோடனே இருமல் வருதா இல்ல இரவு படுக்கும் போகுது இருமல் வருதா இல்ல உணவு உண்ட பிறகு இருமல் வருதா? காலையில தான் உங்களுக்கு அதிகமா வருது? ஆமா, காலையில அதிகாலையில கூட வந்து அப்புறம் சாயந்திரம் 6 மணி டைம்ல வந்து 6 மணி 6 மணி டைம்ல நிறைய இருக்கு. ஓகே, இதற்காக நீங்க 3 வருடம் ட்ரீட்மென்ட் பாத்துக்கிங்க. சோ ட்ரீட்மென்ட் பார்த்தப்ப கண்டிப்பா டாக்டர்ஸ் உங்களுக்கு ஸ்கேன் எடுத்துருப்பாங்க. என்ன சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க? அவங்க ஸ்கேன் எடுக்கல, எக்ஸ்ரே தான் எடுத்தாங்க. சளிக்கு தலைக்கு மட்டும் நெஞ்சுக்குல இருந்தாங்க, சளி தான் இல்ல. இது ஆஸ்துமாவுடைய அறிகுறி அப்படி சொல்லுவாங்க. அந்த மாத்திரை ஒரு 3 மாசம் கண்டினியூ மாத்திரை டேப்லெட்ல சாப்பிட்டுறேன். ஓகே, இந்த இன்ஹேலர் மாதிரி இந்த பம்ப் மாதிரி அடிக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா, யூஸ் பண்ணி 3 மாசம் கண்டினியூ யூஸ் பண்ணேன். அப்ப நார்மலா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, அப்புறம் விட்டப்புறம் மறுபடியும் தொடங்குது. உங்களோட குடும்பத்துல வேற யாருக்காவது இறப்பு இருக்கா, வீசிங் இருந்திருக்கா? உங்க தாய் வீட்டு சைடோ தந்தை வீட்டு சைடோ யாருக்காவது இருந்திருக்கா? இல்ல இல்ல, அப்பா வந்து நேத்து தான் இருக்கும். அப்பா தொழில் வந்து நேத்து இந்த புழுதி வெளில அழப்பாங்க, அவங்க வெளி பிளேட் இருந்தது. சரி, ஓகே, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? உள்ள வந்து இருக்க கூடாது, அதை நம்ம அடக்க கூடாதுன்னு. அது மாதிரி நம்ம நுரையீரல்ல ஏதாவது சளியோ இல்ல ஏதாவது வேற ஒரு பொருள் உள்ள இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபோர்ஸா காத்தோட வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருமல். அது சளி ஏதாவது இருந்தால் அது நார்மல் தான். ஸோ அது அந்த இது வெளியே வந்த பிறகு நார்மலாக சரியாயிடும். ஒரு இருமல் அப்படிங்கிறது சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள், 4 நாட்கள் இல்லை அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் இருக்கலாம். ஒரு 7 நாட்களுக்கும் மேலே, ஒரு 3 வாரத்துக்கும் மேலே தொடர்ந்து இருமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சாதாரண இருமல் கிடையாது. ஸோ பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறது மோஸ்ட் ப்ராப்ளி பரம்பரை சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது இறப்பு இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரலாம். அதுல ஆஸ்துமா இறப்பு தான் வரணும்னு இல்லை, சில பேருக்கு இருமலாகவும் வரலாம். இல்லை நீங்க பலசரக்கு வேலை செய்யறீங்க, அங்க அதிகமா தூசி இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னா, ரொம்ப அது உள்ள போயிருந்துச்சு அப்படின்னா க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா அது உள்ளே போய் போய் நம்ம அதை வெளியே கொண்டு வராமல் அப்படியே நம்ம ஏதாவது இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது இல்லை மருந்துகள் சாப்பிட்டு அப்படியே அந்த நுரையீரலுக்குள்ள இருக்க அந்த குழல்களை விரிவடைய மட்டும் வச்சோம்னா அது உள்ளே போய் எல்லாம் சேர்ந்துக்கும். ஸோ சேர்ந்துக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது இருமல் மாதிரி வரலாம், இல்லை இறைப்பு மாதிரி வரலாம். இன்னொரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர் இருமல் இருக்கும், பட் பல பேருக்கு நமக்கு தெரியாது. குறிப்பாக ஆண்களுக்கும் அது மாதிரி உடல் பருமனாக இருக்கும் பெண்களுக்கும் வரும். எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இருதயத்தில் வந்து ரத்த ஓட்டம் இல்லை, இருதயத்தை சுற்றி நீர் கோர்த்திருக்கு, இருதயம் வீங்கிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளியே வராமல் வெறும் இருமல் மட்டும் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்.
ஸோ அதற்கு பார்த்து தக்க வகையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இருமல் எல்லாமே ஆஸ்துமான்னு சொல்லிட்டு இல்லை தொடர்ந்து நீங்கள் இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் அல்சர் உண்டாகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபைசீமான்னு சொல்லுவாங்க, அந்த உள்ள சின்ன சின்ன காற்றறைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி விரிகிற தன்மை இருக்கணும். அது சுருங்கி விரிகிற தன்மை இல்லாமல் அப்படியே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே வந்து விரிஞ்சு போய் அகண்டு போய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நல்லதில்லை. ஸோ உரிய சிகிச்சை பார்த்து உரிய காலத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்காது. 3 வருடமாக தொடர்ந்து இருமல் இருக்குது, 3 வருடமாக தொடர்ந்து இதற்காக நான் சிகிச்சை எடுக்கிறேன், 3 வருடமாக வெறும் வந்து இன்ஹேலர் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா உங்கள் சிகிச்சை தவறான கோணத்தில் போகுதுன்னு அர்த்தம். நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களை நேரடியாக வந்து மீட் பண்ணுறது வந்து எந்த இடத்துல வந்து மீட் பண்ணலாம்? ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது. செவ்வாய் வியாழன் தவிர்த்து அனைத்து நாள்களிலும் அங்கே பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் சென்டர்ஸ் வந்து இருக்குது, ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இருக்குது கிளை. ஸோ திருவள்ளூரில் இருக்குது. திருவள்ளூர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகாமையில் இருக்கிறவங்க, திருத்தணி, அரக்கோணம், காஞ்சிபுரம், பொன்னேரி போன்ற இடங்களில் இருக்கவங்க திருவள்ளூரில் வந்து பார்க்கலாம். ஸோ அங்கே இருப்பேன். ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்கள் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா விசிட் வந்து பண்ணேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரிலும், 29ஆம் தேதி மதுரையிலும், 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலும் இருப்பேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு மருத்துவமனைக்கு உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா நான் வரக்கூடிய டைம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியட் நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிறனால முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கினாதான் அந்த டைம் நம்ம கரெக்டாக வந்து கீப் அப் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வரப்போ மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி மருத்துவ முறை கிடையாது. நாடி பரிசோதனை பண்ணுவோம், ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் காலம் எடுக்கும். அந்த நான் அவங்கக்கிட்ட பேசி அவங்க கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கேட்டு அதற்கேற்ற போகிறது தான் நம்ம சிகிச்சை பண்ண முடியும். ஸோ அதனால் வரக்கூடியவர்கள் பொறுமையாகவும் இருந்து அந்த அப்பாயின்மெண்ட்ஸும் கரெக்டாக வாங்கிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஓகே, ஃபைன் மேம். இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்கா டெலிங் பேஃபிம் யூ ஆல்.